வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் 12th மேத்ஸ் சாப்டர் 3 எக்ஸாம்பிள் 3.12 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னா k யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்திருக்காங்க இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் சமம் அப்படினா k யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கு இப்போ நம்ம 10th ல நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் மூலங்களின் தன்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ax2 bx c 0னா அதுக்கு நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம டெல்டா கண்டுபிடிப்போம் டெல்டா ஈக்குவல் டு b2 - 4ac இதுல டெல்டா 0னா ரூட்ஸ் வந்து ஒரு டைப்ல இருக்கும் டெல்டா பாசிட்டிவ் கிரேட்டர் தென் 0னா வேற ஒரு டைப்ல இருக்கும் டெல்டா லெஸ் தென் 0னா இன்னொரு டைப்ல இருக்கும் இப்போ இதுல நமக்கு வந்து ரூட்ஸ் மூலங்கள் சமம் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னா டெல்டா ஈக்குவல் டு 0 வரணும் அப்ப டெல்டா ஈக்குவல் டு 0 போட்டா நமக்கு இங்க ஆன்சர் வந்துரும் ஏன்னா ரூட்ஸ் ஈக்குவல்னு க்வெஸ்சன்லயே கொடுத்திருக்கு மூலங்கள் சமம் அப்படினா டெல்டா 0னு அர்த்தம் அப்ப டெல்டா கண்டுபிடிக்கணும் டெல்டாவோட ஃபார்முலா என்னன்னா b2 - 4ac இந்த ஈக்குவேஷன்ல x2 டம் x டம் கான்ஸ்டன்ட் x2 கோஎஃபிஷியன்ட் இது a வந்து 1 b வந்து 2 × k + 2 c வந்து 9k இதை யூஸ் பண்ணனும் b2னா இது 2 × k + 2 the whole square b2 - 4 × a வந்து 1 4ac c வந்து 9k equal to 2² - 4 × k + 2 - 4 × 9k அப்ப ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் மூலங்கள் சமம் அப்படினா என்ன கிடைக்கும்னா டெல்டா 0 வரும் அப்ப டெல்டா 0 வரும்னா இது 0 ஆயிடுச்சு அப்போ 4 × k + 2 - 4 × 9k = 0 வருது இப்போ டெல்டா ஈக்குவல் டு 0 இப்போ இந்த டேர்ம்லயும் 4 இருக்கு இந்த டேர்ம்லயும் 4 இருக்கு இது ஒரு ஈக்குவேஷன் அப்போ நம்ம இத டிவைட் பை 4 4 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் இங்க 4 ஆல டிவைட் பண்ணா 4 4 கேன்சல் ஆகும் இங்கேயும் 4 ஆல டிவைட் பண்ணா 4 4 கேன்சல் ஆகும் இங்க 0 4 ஆல டிவைட் பண்ணாலும் 0 வரும் அப்ப என்ன கிடைக்கும்னா k + 2² - 9k = 0 கிடைக்கும் இத சிம்பிளிஃபை பண்ணா இது a + b² a² + b² + 2ab 2 × k × 2 + 4k - 9k = 0 இதுல இருந்து k² - 9k + 4k அப்ப -5k + 4 = 0 நமக்கு k க்கு வேல்யூ வேணும் அப்ப இத சால்வ் பண்ணனும் இத சால்வ் பண்றதுக்கு நம்ம இங்க 1 இங்க -5 4 நம்ம மிடில் நம்பர் எடுக்கணும் அப்ப மிடில் நம்பர் -5 இனி ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் மல்டிப்ளை பண்ணனும் இங்க 1 இங்க 4 மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கும் இந்த 4 க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் 4 க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு சம் எடுத்தா -5 வரணும் ப்ராடக்ட் எடுத்தா 4 வரணும் 4 க்கு ஃபேக்டர்ஸ் வந்து 4 ஒன்ஸ் ஆர் 4 அப்ப பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதும் சின்ன நம்பர் ரெண்டாவது எழுதும் அப்ப திரும்ப 4 ஒன்ஸ் ஆர் 4 நைட் இந்த நம்பர் இங்க மைனஸ் இருந்தா பெரிய நம்பருக்கு மைனஸ் வரும் இப்போ -4 உம் 1 மல்டிப்ளை பண்ணா 4 தான் வரும் அப்ப இதுவும் மைனஸ் வரும் -4 × -1 = 4 வரும் ரெண்டை ஆட் பண்ணா -5 அப்ப இதுதான் நம்பர் இனி k² இன் கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் அத டிவைட் பண்ணலாம் இப்போ -4/1 -1/1 னு ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ k க்கு வேல்யூ என்னன்னா
minus 4 by 1 na minus 4 na artham inge sign maathi podanum 4 minus 1 by 1 na minus 1 na artham inge sign maathanum appo 4 take value 4 comma 1 nu aayirum appo namakku values of k dhaan kedachirukku values of k vandu 4 um 1 okay students இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ